நேரம் அல்லது 100 மணி நேரம் இதிலே இருக்கிறது செய்திகள் இருக்கிறது என்று வையுங்கள். இதை இன்னொன்றுக்கு பாஸ் பண்ணுவதாக இருந்தால் திருப்பி 100 மணி நேரம் செலவழிக்க வேண்டுமா? தேவையில்லை. அந்த கம்ப்யூட்டர்ல கொடுத்தா அடிச்சா முடிஞ்சது. ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மிஞ்சி போனா 5 நிமிஷம்னு வைங்க, 100 மணி நேர விஷயம் 5 நிமிஷத்துல போயிடுது. 100 மணி நேர விஷயத்தை எப்படி 5 நிமிடத்திலே பேசி முடிக்க முடிகிறதோ, அப்படி என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வல்லமை, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய ஞாபகம், அவர்களுடைய திறமை, அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தவன் அல்லவா? அவர்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கலாம். அப்படியானால் அவர்களுடைய ஆற்றல் சக்தி எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத யோசிப்பார். சங்கைக்குரியவர்களே, இந்த பன்னீர் ஏறக்குறைய 12 மணி நேர இந்த காலத்திலே எல்லாவற்றையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடித்தார்கள் என்கிறார்கள் அறிஞர்கள். அந்த ஹதீஸ் அப்படியே இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சார். இன்னொன்று, அடுத்த ஒரு ஹதீஸ் நபிகளே சொல்கிறார்கள், உதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், எனக்கு முன்னால் வந்தவர்கள் இனிமேல் வரப்போகிறவர்கள் இப்போது இருப்பவர்கள் எல்லாரினுடைய இல்மும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிக்கிறோம். ஒருத்தர் இருக்கிறார், சாதாரண ஒரு நார்மல் நார்மல் மனிதர், அவருக்கு அவரோட இருக்கக்கூடிய இல்மோட இன்னொரு மனிதனுடைய இல்மையும் சேர்த்து கொடுக்கப்படுதுன்னு வாங்க, அவர் பிரைட் ஆயிடுவார், மண்டை கொஞ்சம் விரிவாயிடும். ஒரு 3 மனுஷனுடைய அறிவு கொடுக்கப்பட்டதுன்னு வைங்க, எவ்வளவு பெருசா இருப்பார்? ஒரு 10 பேருடைய அறிவை கொடுக்கப்பட்டால் இந்த ஊர்ல அவர் தான் பெரிய அறிவாளி. ஒரு 10 நபரினுடைய அறிவு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டால் இந்த ஊரில் அவர் தான் பெரிய அறிவாளி. ஒரு 15 மனிதனுடைய அறிவு கொடுக்கப்பட்டால் இந்த ஸ்டேட்லயே அவர் தான் பெரிய அறிவாளி. 20 மனிதனுடைய அறிவு கொடுக்கப்பட்டால் இந்தியாவிலே அவரை எப்படி அறிவாளி யாரும் இல்லை. ஒரு 50 பேர் உலகத்தில் அவர் தான் பெரிய அறிவாளி. ஒரு 50 பேர் அல்லது அதிகபட்சமாக 100 பேர் என்று வைத்துக் கொள்வோம், 100 பேரினுடைய அறிவை ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டால் இந்த உலகத்திலேயே அவர் சிறந்த அறிவாளியாக கருதப்படுகிறார் என்று சொன்னால், உலகம் படைக்கப்பட்டது முதல் இனிமேல் வரப்போகக்கூடிய கோடான கோடிவரினுடைய இல்மும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. யாரால தாங்க முடியும்? யோசிச்சு பாருங்க, ரொம்ப மெத்த படிச்சானதான் போயிடுவான், பைத்தியாரனா போயிடுவான், தாங்க முடியாது. படிச்ச பைத்தியாரன் ரொம்ப கூடுதலா படிப்புன்னு படிச்சு அப்படி மென்டலா போயிட்டார் நம்ம சொல்றோம், தாங்க முடியாது. ஒரு மனிதனுடைய மூளையின் சக்தி அவ்வளவுதான், அதற்கு அதிகமாக பிரஷர் கொடுக்கும் பொழுது அதிலே மூளை கொதிக்க ஆரம்பித்து விடுகிறது. தாங்க முடியாத சக்தி அதற்கு ஏற்பட்டு அவன் தன் சுயநிலை இழந்தவனாக ஆகிவிடுகிறான். ஆனால் உலகத்தில் வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகிற கோடான கோடி மக்களினுடைய அறிவும் தரப்பட்ட பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்னா அவங்களுடைய சக்தி, அந்த மெமோரி பவர், அவங்களுடைய அந்த சிந்தனை சக்தி எவ்வளவு விரிவானது, எவ்வளவு சக்தி மிகுந்தது. அப்படி அல்லாஹ் யாரையும் ஆக்காத வண்ணம் தோற்றத்தாலும் உடலினுடைய ஒவ்வொரு உறுப்பாலும் சிந்தனையாலும் தன்னுடைய ஹபீபை தனித்தன்மையில் ஆக்கி வைத்திருந்தான். சங்கைக்குரியவர்களே, அதை நபிகளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், என்னுடைய தோற்றத்தில் கூட யாரும் இல்லை என்பார்கள். பாத்திமா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களை எல்லாம் சொல்லுவோம், ஸல்லல்லாஹுடைய ஜாடையில் இருந்தாங்க. அது ஜாடை வேறு, அவர்களுடைய தோற்றம் என்பது தனித்தன்மை என்கிறார்கள் அறிஞர்கள். அவர்களுடைய ஜாடையிலே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், அந்த ஜாடையிலே இருந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய தோற்றம் என்பது, உதாரணமாக ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, எனக்கு பின்னால நீங்க தொழும் பொழுது ரொம்ப கவனமா இருங்க, உங்களை முன்னால் பார்ப்பது போன்று நான் பின்னாலும் பார்க்கிறேன் என்கிறார்கள். இப்ப முன்னால பார்க்கிற மாதிரி பின்னாலையும் பார்க்கிறேன், எவ்வளவு பெரிய விஷயம்! அதை பற்றிய சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது 2 புடி கண்கள் அவர்களுடைய முதுகிலே இருந்தது என்கிறார்கள். இது ஒரு தோற்றத்தினுடையது, ஆனால் அவர்களை அறிந்து கொண்ட ஆரிஃபீன்கள் ஆஷிக்கீன்கள் சொல்வார்கள், ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். ஒரு விளக்கை எடுத்து வைத்துக் கொள்கிறோம், அதிலே நெருப்பை பத்துகிறோம், அந்த திரியிலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒளி, இந்த நெருப்பினுடைய ஒளி எந்த பக்கம் பார்க்கிறது? கிழக்கா, மேற்கா, வடக்கா, தெற்கா, எந்த பக்கம் பார்க்கிறது? எல்லா பக்கமும் தான். அதுபோன்று அவர்களும் ஒரு ஒளிதானே,
அல்லாஹ்வினுடைய நூர் இல்லையா அவர்களுக்கு தீ